அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல நல்ல சமையல் பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதிலும் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. நிறைய பேர் அம்மா கொழுக்கட்டை செஞ்சு காட்டுங்க, விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய கொழுக்கட்டை, மோதகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதோட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்காக சாக்லேட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நம்ம கொழுக்கட்டை மாவு, அதாவது அரிசி மாவு, அந்த கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து அரை கிலோ மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தேங்காய் பூரணம் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இதில் பருப்பு பூரணம் செய்யலாம், தேங்காய் பூரணம் செய்யலாம், அது அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப. நான் இன்றைக்கி சாக்லேட்லாம் சேர்த்து செய்கிறதுனால தேங்காய் பூரணம் செய்கிறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு முழு தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து டார்க் சாக்லேட்டும் இருக்குது, ஒயிட் சாக்லேட்டும் இருக்குது. இது ரெண்டு ஃப்ளேவராக செய்கிறதுனால நான் ரெண்டு சாக்லேட்டும் வாங்கியிருக்கேன். இது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அப்படின்னு நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் இது வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள், இதில் நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடிய மோதகம் கொழுக்கட்டைக்கு வெல்லம் சேர்க்கணும், அதனால் அந்த வெல்லமும் நான் எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சுவை ஊட்டுறதுக்காக பாதாம், முந்திரியும் நான் எடுத்துருக்கிறேன். உப்பு, தண்ணி, எண்ணெய், இவ்வளவு தான் இதற்கு தேவையான பொருட்கள். ரொம்ப முக்கியமாக இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம மடிக்கிறதுக்கு பூவரசம் இலை, இந்த இலை கிடச்சிதுன்னா பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா வாழை இலையிலையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சு அதில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்கணும். தண்ணி சுட்டா பத்தாது, கொதிக்கணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பும் எண்ணெயும் இதோட நம்ம சேர்த்துற போகிறோம். இந்த தண்ணி கொதிக்கும் போதே பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் பாத்திரம் வச்சு இந்த வெல்லத்தை நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேரம் நமக்கு மிச்சமாகும், அதையும் வச்சுருவோம். வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும், நிறைய தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக அது கரையிற அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும். இப்போ தண்ணியும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது, வெல்லமும் இந்த பக்கம் நம்ம கொதிக்க வச்சுருக்குறோம். இதுக்கு நடுவில் நான் இன்னொரு வேலையும் செய்ய போகிறேன். இந்த ஒயிட் சாக்லேட் வந்து நம்ம உருக்கணும். இதை நேராக அப்படியே அடுப்பில் போட்டு நம்ம உருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த ஆவி மட்டும் படுற மாதிரி நம்ம வைக்கலாம். இது தண்ணியிலையும் உள்ளே போய் தொடாது, மேலே அந்த ஆவியும் வரும், கீழே இதுவும் வேலை செய்யும். இப்போ ரெண்டு வேலை ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குது, இதுவும் ரெடி ஆகிடும், அதுவும் ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா அது உருகும் போது நல்லா க்ரீமாக நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒயிட் சாக்லேட்டை உருகி நம்மளுக்கு க்ரீமாக ஆயிட்டுருக்கு, அடியில் தண்ணியும் கொதிக்குது. இதே மாதிரியே டார்க் சாக்லேட்டையும் நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். ஒரு வாணலி வச்சு அதில் இந்த தேங்காயை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து வெறும் வாணலியில் தான் வறுக்கிறேன். இதுக்கு நான் வந்து எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல, வெறும் வாணலியில் போட்டு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா செவர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி சத்தம்லாம் அடங்கி நல்லா அப்படி செவந்து வரும்போது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். பாதாம், முந்திரி, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வறுத்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு, நான் ரொம்ப நைஸாக அரைக்கலை, நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்படியே பருப்பருப்பாக இருக்கும். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிறத இப்படியே போட்டு லேசாக ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு பூரணம் பண்ணுறதுக்கான தேங்காய் தயாராகிடுச்சு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை அப்படியே அந்தந்த ஃப்ளேவரோடு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எப்படி கலக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஒயிட் சாக்லேட்டை நல்லா வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம என்ன பண்ணணும், இந்த தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இப்போது ஒயிட் சாக்லேட்டில் எப்படி நம்ம இந்த தேங்காய் போட்டு பெரட்டி இந்த மாதிரி எடுத்து பூரண வச்சுருக்குறோமோ இதே மாதிரி டார்க் சாக்லேட்லேயும் வெள்ளத்துலேயும் சேர்த்து நம்ம தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அரை கிலோ மாவு இதில் இருக்குது. எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து நான் பிசைஞ்சிக்குவேன். ஏன்னா ரொம்ப பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு இப்போ நான் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிக்கிறேன். ஏற்கனவே தண்ணியில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், இருந்தாலும் மாவுலேயும் கொஞ்சமாக லேசாக உப்பு போட்டுக்கணும். இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றி பொறுமையாக இதை வந்து நம்ம கிண்டணும். இந்த சூட்டிலேயே இந்த மாவு வந்து வேகும், அதனால் வந்து நம்ம கையை போட்டு உடனே வந்து நம்ம கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கிண்டிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் இந்த முதல்ல செய்கிறவங்க புதுசாக செஞ்சு பார்க்குறவங்கெல்லாம் பயம் இல்லாமலே செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லா மாவு வெந்துருச்சு. நான் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நேரம் இப்படியே விட்டுருவேன். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போவே நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இது இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து ஆறட்டும். லேசாக கொஞ்சம் சூடாக ஆறினோடனே நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்து எனக்கு நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கை பொறுக்கும், அதனால் இந்த கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. அதனால் இதை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி அளவு சரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிருந்தோம்னா ரொம்ப நமக்கு தண்ணியாக இருக்கும். அதனால் இது தண்ணி அளவு சரியாக இருக்குது. கொஞ்சம் லேசாக இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு தயாராகிடுச்சு. இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ மென்மையாக இருந்ததுனால தான் கொழுக்கட்டை நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல சுவையாக மென்மையாக இருக்கும். இப்படியே மாவு இருக்கட்டும், அடுத்து நம்ம கொழுக்கட்டை தயார் பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டை இலையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இட்லி செட்டி வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடாக்கிடலாம். அது பாட்டுக்கு கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கொதி வர்றதுக்கும் நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கும் உள்ளே வச்சு வேக வைக்கிறதுக்கும் நேரம் சரியாக இருக்கும். இந்த மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னா நேரத்தை ரொம்ப நம்ம மிச்சம் பண்ணலாம். இப்போ தண்ணியும் கொதிக்கட்டும், கொழுக்கட்டையும் நம்ம சைடில் செஞ்சிடலாம். பூவரசை இலையை எடுத்துக்கோங்க. அதில் லேசாக ஈரம் இருக்குது, நான் கழுவி இருக்கிறதுனால அந்த ஈரத்துலேயும் கொஞ்சம் லேசாக நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டு மாவை இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெடிப்பு இல்லாமல் இதை வந்து நாம் இப்படி தட்டிக்கலாம். இதை அந்த இலை ஷேப்புக்கும் தட்டலாம், ரவுண்டாகவும் தட்டலாம், அது நம்முடைய திறமையை பொறுத்து. முதல்ல தேங்காய் பூரணம் வைக்கலாம். அதை இப்படி ஒரு சின்னதாக உருண்டை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இப்படி நீளமாக உருட்டி இப்படி நடுப்புற வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட இதில் நம்ம வைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இதில் நான் வந்து தேங்காய் பூரணம் வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம மடிக்க போகிறோம். இப்படியே நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா இந்த முனை எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே அந்த பூரணத்தையும் வச்சாச்சு, அப்படியே அழகாக நம்ம மடித்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் நம்ம வச்சு கொழுக்கட்டையை தயார் பண்ணிக்கலாம். இதே நம்ம மோதகமாகவும் செஞ்சுக்கலாம். இந்த அச்சிலையும் செய்யலாம், கையிலையும் செய்யலாம். நான் இப்போ இந்த அச்சில் செய்கிறேன். கொஞ்சம் லேசாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் இதில் வந்து ஒட்டாமல் வரும். மாவு எடுத்து உள்ளே நல்லா இதை வந்து நம்ம நிறச்சிக்கலாம், ஃபில் பண்ணிக்குவோம். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு தேங்காய் பூரணம் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டையாக உருட்டிக்கிட்டு இதுக்குள்ளே அதை வச்சிடலாம். வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவு போட்டு மூடிடலாம். இதை நாம் அப்படி எடுத்தோம்னா மோதகம் வந்துடும். மோதகம் பாருங்கள் அழகாக அப்படியே அந்த அச்சு எப்படி இருக்கோ அப்படியே வந்துடுது. இதையும் நம்ம எல்லாமே இதே மாதிரி உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இட்லி தட்டி மூடியை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே அழகாக அடுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நான் இப்படியே எடுத்து பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். சூடாக பண்ண கொழுக்கட்டை விநாயகர் பெருமானுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இது தேங்காய் தான். வழமையாக நம்ம சாப்பிடும் போதே இந்த தேங்காய் வெல்லம் இதோட சுவை அப்படிங்கிறது ஒரு அலாதி சுவை. ஆனால் இதில் நம்ம கூடுதல் சுவைக்காக முந்திரி பருப்பும் போட்டிருக்கோம், பாதாம் பருப்பும் போட்டிருக்கோம். அதனுடைய சுவை என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதனுடைய சுவையை வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. எப்போவுமே வழமையாக நாம் செய்யக்கூடிய இந்த முறையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு முறை இப்படி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட குழந்தைங்க கொழுக்கட்டை வேணும், மோதகம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு சுவையாக இருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டையை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு விநாயகர் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. இது போன்ற பல நல்ல பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள்னு எல்லோருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை நீங்கள் அனுப்புங்க. அவங்களும் அவங்க வீட்டில் இதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோடு விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.